மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 4.4 6வது கணக்குரையுடைய தான் பார்க்க போகிறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பாருங்கிறது தான் கணக்கு. ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ அப்படிங்கிற ஒரு வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாரு அப்படின்னா 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். இப்போ வேலை அப்படின்னு வந்துட்டால் நம்ம என்னச்சோம் அப்படின்னா 1/ அப்படின்னு போடுவோம். அப்போ ஏ அப்படிங்கிறது எத்தனை மணி நேரத்தில் முடிக்காரு, ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கார். ஸோ 1/12 போட்டிருக்கோம். பி மற்றும் சி, அதாவது பிங்கிறவரும் சிங்கிறவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க, அதான் பி ப்ளஸ் சி. சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை மணி நேரத்தில் முடிச்சாங்களா, 3 மணி நேரத்தில். அப்போ என்ன போடுவோம், 1/3, 3 மணி நேரத்தில் முடிச்சாங்களாம். சரிங்களா. ஏ மற்றும் சி, ஏவும் சியும் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிச்சாங்களாம், 6 மணி நேரத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிச்சாங்களாம். 1/6 போட்டுக்கோங்க. அதே வேலையை பி என்பவர் தனியே, பிங்கிறவர் மட்டும் அந்த வேலையை செஞ்சார்னா எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறதா நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சத சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்ப பாருங்க, சமன்பாடு 3 கவனிங்க. சமன்பாடுல 3 என்ன இருக்கு, ஏ பிளஸ் சி. இங்க நமக்கு ஏக்கு மதிப்பு மட்டும் தனியா இருக்கு. இதை எடுத்து இந்த ஏவோட மதிப்பை எடுத்து சமன்பாடுல 3 போட்டாச்சு அப்படின்னா நமக்கு எதுக்கு மதிப்பு கிடைக்கும், சிக்கு மதிப்பு கிடைக்கும். அந்த சியோட வேல்யூ எடுத்து சமன்பாடு 2 போட்டாச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சமன்பாடு 3 ஏ ஈக்குவல் டு 1/12 என பிரதியிட. சமன்பாடு 3 என்னது, ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 1/6. இதில் ஏக்கு பதிலாக என்ன போட போகிறேன் நான், 1/12 அப்படின்னு நான் எழுத போகிறேன். எழுதலாமா, 1/12 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/6. இங்கிட்டு கூட்டலாக இருக்கிறது இங்கிட்டு வரும்போது எதா மாறும் அப்படின்னா கழித்தலாக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஸோ சி ஈக்குவல் டு 1/6 மைனஸ் 1/12. இப்போ நீங்கள் மீச்சிமா எடுத்தீங்க அப்படின்னா எதுக்கு, 6க்கும் 12க்கும் என்ன எடுக்க போகிறோம், மீச்சிமா எடுக்க போகிறோம். 2 6 ஆயப்பில் வருமா, 6 ஆயப்பில் போட்டோம்னா 1/6 2/12. திரும்ப 2 போட்டோம்னா 1 6 × 2 என்னது 12. இப்போ மீச்சிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 12 கிடச்சிருக்கு. அப்போ கீழே இருக்கக்கூடிய பகுதியை, அதாவது இந்த 6 நான் எதா மாற்ற போகிறோம் அப்படின்னா 12 மாற்ற போகிறேன். அப்போ 6வது பாடல எந்த இடத்துல 12 வரும்னு பார்க்கணும், 1/6 2/12. அப்போ கீழே 2 பெருக்கினீங்கன்னா மேலே எதால் பெருக்கணும் அப்படின்னா 2 பெருக்கணும். இந்த மைனஸ் 1/12 அப்படியே போட்டுக்கோங்க, ஏன்னா மிச்சம் 12 தான் இங்கே 12 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 1/2 இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 1/2. இங்கே 6/2 இங்கேயும் 12, ரெண்டுக்கு சேர்த்து பொதுவாக ஒரு 12 எழுதிக்கோங்க. இப்போ 2 1 கழிச்சிங்கன்னா ஆன்சர் என்னது, 1/12. இப்போ எதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம சிக்கு மதிப்பு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த மதிப்பை, இந்த சியோட மதிப்பை கொண்டு போய் சமன்பாடு 2 பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு பிக்கு மதிப்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடைச்சிடும். சரிங்களா. இப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. சமன்பாடு 2 சி ஈக்குவல் டு 1/12 என பிரதியிட. சமன்பாடு 2 என்னது, பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/3. அப்போ அந்த சிக்கு பதிலாக தான் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா 1/12 போட போகிறோம். அப்போ பி பிளஸ் 1/12 ஈக்குவல் டு 1/3. இங்கிட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கிட்டு வரும்போது எதா மாறும், மைனஸாக மாறும். அப்போ என்ன வரும், பி ஈக்குவல் டு
ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை பன்னிரெண்டு. இப்போ பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் வேறு வேறு இருக்குது, நம்ம கூட்டல்லையோ கழித்தல்லையோ இருந்தால் பகுதி ஒன்று போல் இருக்கணும். ஸோ மிச்சமாக எடுக்க போகிறோம், மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் மிச்சம் எடுக்கலாமா? இந்த ரெண்டுமே எந்த எப்படி வரும், மூணாவது எப்படி வருமா? ஒரு மூணா மூணு, நாலு மூணா பன்னிரெண்டு, திரும்ப நாலால் போடுங்க. அப்போ என்ன வரும், மூணு இன்ட்டு நாலு என்னது பன்னிரெண்டு. இப்போ மிச்சம் எனக்கு என்ன வரும், பன்னிரெண்டு வரணும். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூணை நான் எதா மாற்ற போகிறேன், பன்னிரெண்டாக மாற்ற போகிறேன். இப்போ மூணாவது பாட்டில் எந்த இடத்துல பன்னிரெண்டு வருதுன்னு சொல்லுங்கள். ஒரு மூணு மூணு, இரு மூணாறு, மும்மூணா ஒம்பது, நா மூணா பன்னிரெண்டு. அப்போ நாலால் பெருக்குனீங்க அப்படின்னா தான் நமக்கு என்ன வருது, பன்னிரெண்டு வருது. அப்போ கீழே நாலால் பெருக்கணும், மேலேயும் எதால் பெருக்கணும், நாலால் பெருக்கணும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி பன்னெண்டு தான் இருக்குது, ஸோ அதை எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்கா நான்கு, இந்த இருக்கக்கூடிய மைனஸ் இந்த ஒன்று அப்படியே போட்டுருங்க பை, முன்னாங்கா பன்னிரெண்டு, இங்கேயும் பன்னிரெண்டு, ரெண்டு பன்னிரெண்டுக்கு காமனாக என்ன போட போகிறீங்க, ஒரு பன்னிரெண்டு போட போகிறீங்க, சரிங்களா? இப்போ என்ன செய்ய பாருங்கள், நாலில் இருந்து மைனஸ் ஒன்றை கழிச்சிங்கன்னா நமக்கு விட என்னவாக வரும், மூணு பை பன்னிரெண்டுன்னு வருமா? நாலுலேருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா மூணு, கீழே பன்னெண்டு இருக்கலாம், பன்னெண்டு அப்படியே போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு அடி கொடுக்கலாமா, இந்த ரெண்டுமே எந்த வேப்பாடில் வரும்பா, மூணாம் வேப்பாடில் வருமா? அப்போ என்ன வரும், ஒரு மூணா மூணு, நாலு மூணா பன்னிரெண்டு. அப்போ பி ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, ஒன்று பை நாலு அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சார் அப்படின்னா எத்தனை நேரத்தில் செஞ்சு முடிப்பார், நான்கு மணி நேரத்தில் செய்து முடிப்பார் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகேவாப்பா, எடுத்து எழுதியாச்சு அந்த கணக்கு ஆன்சர் முடிஞ்சது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.